தங்களின் தனித்திறமையால் தத்ரூபமாக சிலை வடிக்கும் சிற்பிகளின் கலைநயத்தை பார்த்த நமக்கு சிலைகளை வடிக்க அவர்கள் படும் பாட்டினை அறிவதில்லை. உலகெங்கும் சிற்பங்களை செய்து தரும் கல் சிற்ப கலைஞர்களின் வழி நிறைந்த வாழ்க்கையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கலைநயமிக்க சிற்பங்கள், இசை தூண்கள், ஊஞ்சல் மண்டபம் என வரலாற்று சிறப்புமிக்க சுசீந்திரம் தானுமாலையன் கோவிலை கட்டுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த சிற்பிகளில் சிலர் பணி நிறைவுற்றதும் தன் குடும்பங்களுடன் மயிலாடியில் தங்கிவிட்டனர். அப்படி மயிலாடியில் தங்கிய 5 சிற்பிகளின் குடும்பங்கள் விரிவடைந்து தற்போது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான குடும்பங்களாக பெருகி வாழ்ந்து வருகின்றனர். வளர்ந்து வரும் நவீன உலகில் சிற்பக்கலையை எளிதாக்க நவீன கருவிகள் அறிமுகமாகி நடைமுறைக்கு வந்துவிட்டன. வாழையடி வாழையாக சிற்ப தொழில் செய்யும் மயிலாடியை சேர்ந்த சிற்பிகளும் தற்போது நவீன கருவிகள் கொண்டு சிற்ப வேலைகளை செய்து வருகின்றனர். தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள், தியாகிகள் என அனைவருக்கும் மயிலாடி சிற்ப கலைஞர்கள் சிற்பங்கள் வடித்து கொடுத்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். பெரிய பெரிய தலைவர்களுக்கு காமராஜர் சிலை, இந்த மாதிரி சிலைகள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெளிநாடுகளுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். மொரிஷியஸ் நாட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், சிங்கப்பூருக்கு பண்ணி கொடுத்துருக்கு, இலங்கைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். கற்களில் கலைநயம் காணும் இவர்களின் தொழில் நிஜ வாழ்வில் அவ்வளவு எளிமையாக இல்லை. நவீன கருவிகள், கூர்மையான கருவிகளில் வேலை செய்து வரும் இவர்களுக்கு வெட்டுக்காயங்கள் இயல்புதான். ஆனால் வெட்டுக்காயங்கள் தீராத காயங்களாகவும் மாறுவதால் தங்களின் பாதுகாப்பை வேண்டி அரசு சார்பில் மருத்துவ சலுகைகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மிஷினரி வேலையை பார்க்கறதுனால இந்த தூசிகள் அதிகமாக கிளம்புது, அதனால் எங்களுக்கு உடம்புல அதிகமான கம்ப்ளைண்ட்கள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மிஷினால் வேலை பார்க்குறதுனால அதிக அடிகள் படுது. இப்போ மிஷின் சப்போஸ் வந்து நம்ம மேலாம் பட்டுச்சுன்னா அதிக வெட்டுக்கள், காயங்கள் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை எங்ககிட்ட. அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு சலுகைகள், உதவிகள் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யணும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். கல்லில் சிற்பம் வடிக்கும் இவர்களுக்கு கல்லே இல்லாத நிலை உருவாகுமோ என்ற பயமும் ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்திலிருந்து கேரளத்திற்கு கற்கள் கடத்தப்பட்டு வருவதாக சிற்ப கலைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ளூரில் கற்கள் கடத்தப்படுவதால் வெளியூரிலிருந்து கற்களை வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வெளி மாவட்டங்களில் வாங்கப்படும் கற்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் கற்களை கொண்டு வர போக்குவரத்து செலவும் அதிகமாவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வேலைக்கு வந்து தட்டுப்பாடாக இருக்குது, குறைவாக தான் கிடைக்குது. வெளி மாவட்டத்தில் தான் வாங்க வேண்டியிருக்கு. எங்கள் மாவட்டத்தில் உள்ள கல் அவ்வளவும் அடித்து உடச்சி எடுத்து கடத்தல் பண்ணுறாங்க வெளி மாவட்டத்துக்கு. இதை மட்டும் இந்த அரசு எங்களுக்கு இந்த எங்கள் மாவட்டத்துலேருந்து கல் வெளியே போகாமல் ஆக்கினீங்கன்னா எங்களுக்கு வேலை கொஞ்சம் நல்லா இருக்கும். சிற்பக்கலையை தொடர அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், சிற்பங்களை செய்ய மானிய விலையில் கற்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றும் சிற்ப கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகை தங்கள் கலைநயத்தால் அழகாக்கும் சிற்ப கலைஞர்களின் வாழ்வும் அழகாக வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் கேல்வின். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.